இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் போண்டா. அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு, ஒரு பீட்ரூட். முதல்ல இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட்டாக நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவாங்க. கட் பண்ண வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. அந்த வதக்கிறப்பயே ஒரு பாதி அளவுக்கு வெந்துருந்தாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பீட்ரூட் பூண்டு. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரிக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ண கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கோங்க. போண்டா சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேங்க. இந்தமாரி முதல்ல எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மிக்ஸில் நல்லா கலந்து அதை ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ ஒரு பாதி வெந்துருச்சுங்க. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டிருக்கோம். நடுவில் இருக்க ரெட் கலர் வந்து பீட்ரூட்டோட கலருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.